நல்ல தசா புத்தியில் இருக்கிறீங்க, நல்ல யோகமான காலத்துறீங்க, சுய ஜாதகம் நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கு, நடக்குமா நடக்காதா இந்த வருஷம் இந்த குரு வழியை பாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும், புஷ் பண்ணும், இது வரைக்கும் தைரியம் இல்லை கூட தைரியத்தை கொடுக்கும். இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். இந்த எட்டாவது வீட்டில் சனியும் கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆக போகுது மார்ச் மாதத்தில். குருவும் வந்து கிட்டத்தட்ட இந்த மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் அந்த தொடர்பு அடைவார். குரு எட்டாம் வீட்டுக்கு போனால் அதிர்ஷ்டம் தான், ஏன்னா எட்டாம் இடங்கிறது அஷ்டமஸ்தானம், அஷ்டமஸ்தானாதிபதி செல்லும் போது விபரீத ராஜயோகம். இப்போ சனியும் கேதுவும் இந்த கன்ஜெக்ஷன் வர்றது என்னன்னா ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஹெல்த் மைண்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டேக் கேர் பண்ணிட்டீங்க, நல்ல கடவுளுடைய மந்திரங்களை ஜபம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு ஆளுமையாக ஒரு தெய்வத்துடைய நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிறது அவசியம். இந்த எட்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தெய்வ நாமங்களை ஜபம் பண்ணும் போது அந்த மனம் உடல் பிரச்சனைகள் தானாக நிவர்த்தி அடையும். நீங்கள் வான் புகழ் பெற்ற வள்ளுவன் எழுதி வச்ச முதல் 10 குரல்கள், அந்த 10 குரல்களும் இறை வாழ்த்தை பற்றியும் தெய்வத்துடைய அருமை, அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லி வச்சிருக்காரு. அப்போ அதோடைய அர்த்தம் என்னன்னா, இறைவனை நம்புபவன், இறைவனை வழிபடுபவன், வணங்குபவன், துன்பம் எல்லாருக்குமே வரும், நல்லவனுக்கும் வரும் கெட்டவனுக்கும் வரும். இறைவனை நம்பினவனுக்கு துன்பம் விலகும், நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவாக துன்பம் விலகும். அப்போ அந்த தெய்வ நம்பிக்கை ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவசியம். உங்களுக்குன்னு ஒரு தேர்வு, உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை நீங்கள் தேர்வு செய்யறது, ஒரு வழிமுறையை நீங்கள் தேர்வு செய்யறது அவசியம். ரிஷபம், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் கரியரில் பார்க்கும்பொழுது சிரமங்கள் தான் அப்படியே நடக்கும், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும் இப்படி தான் நடக்கும், நல்ல பிஸ்னஸ் நடக்கும், ஹார்ட் ஒர்க் நடக்கும். ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து இது வரைக்கும் 10 டன் பண்ணியிருக்கீங்க, 100 டன் பண்ணுற மாதிரி வாய்ப்பு கொண்டு வந்துடும். இது வரைக்கும் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண, 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரியான சான்சஸ் கொண்டு வரும். ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், மணி ஆல்சோ வில் பி தேர், உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு, அந்த வருமானம் சேவ் பண்ண முடியாது. காரணம், குரு சனி இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் என்ன, அது ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வைக்க போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராப்பர்ட்டி பையிங், மெயினாக ப்ராப்பர்ட்டி பையிங்க்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை, அந்த பலன் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கோயில் கட்டுற பணி கூட இந்த ரிஷபத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேது சனி சேர்ந்தால் ஆன்மீக கிரகம் கேது, சனியோட தர்ம கர்மாதிபதி யோகம் பண்ற சனியோட சேரும்பொழுது ஆலய திருப்பணிகளை மேம்படுத்த, அதுக்கு உதவி செய்ய, அதை நீங்கள் நிர்வாகம் படுத்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.